ஹாய், ப்ரேஸ் அ லாட். ஓகே, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ஷார்ட் மெசேஜ் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஃப்ரம் மேத்யூ சாப்டர் 13 வெர்சஸ் 47 அண்டில் 51. ஓகே, இது இங்கே பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து த பேரபிள் ஆஃப் நெட் குறித்து பேசுவார். இந்த வலையை குறித்து ஏசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பேசுவார். ஓகே, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். அப்ப தேவனுடைய ராஜ்யம் இந்த வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த வலையில இருக்கிற மீன்கள் வந்து நம்ப, ஏன்னா நம்ம தான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனா அந்த தேவனுடைய ராஜ்யத்துல அந்த வலையில இருக்கிற மீன்கள், ரெண்டு வகையான மீன்கள் இருக்கு. ஓகே, ஒன்று நல்ல மீன்கள், ரெண்டாவது ஆகாத மீன்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல பிள்ளைகளா இருக்கிற நானு, நீங்க, நம்ம எல்லாரும் ஓகே நல்ல மீன்களா இருக்கிறோமா இல்ல அந்த ஆகாத மீன்களா இருக்கிறோமா, அதுதான் இன்னைக்கு உள்ள டாபிக். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம நம்மளே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Am I a good fish? ஓகே, நான் ஒரு நல்ல மீனாக இருக்கிறேனா இல்லை ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத, ஓகே, பயன்படாத ஒரு மீனாக இருக்கிறேனா? ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மீன்களை கூடையில் எடுத்து போடுறாங்க, கெட்ட மீன்களை எரிந்து போடுறாங்க. ஓகே, ஸோ எரிந்து போடுறதுக்கு முன்பாக நம்ம வந்து முதலாவது ஒரு நல்ல மீனாக நம்ம மாறணும். ஓகே, நம்ம ஒரு நல்ல மீனாக இருந்தோமா என்றால் ரெண்டு விஷயத்தை நம்ம முக்கியமாக செய்வோம். என்ன விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மீன்கள் எதுக்கு பயன்படுத்துவாங்க? கண்டிப்பாக ஒரு மனுஷனுடைய பசியை தீர்க்கிறதுக்கு தான். அப்போ ரெண்டு காரியம் என்னன்னா, ஒன்றாவது விஷயம், தேவனுடைய பசியை நம்ம தீர்க்கணும். தேவனுடைய பசியை தீர்க்கணும்னா நீங்கள் சமைச்சிட்டு போயிட்டு தேவனுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லை. தேவனுடைய பசி என்னது நீங்க பாத்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்து இந்த உலகத்துல 40 நாள் இருந்து பரம் ஏறும் போது, ஏறுவதற்கு முன்பாக சீஷர்களுக்கு கிட்ட அவர் கடைசியா சொன்ன ஒரு காரியம், நீங்கள் உலகமெங்கும் போயிட்டு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அப்ப தேவனுடைய தாகம் இதுதான். இயேசு கிறிஸ்து இந்த பேதுரு பார்த்து ஆண்டு கேட்பாரு, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு 3 வாட்டி கேட்பாரு. பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிற உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, நீ என்னை நேசிப்பாய் என்றால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்ப ஆண்டுடைய தாகம் அதுதான். நம்ம தேவனை நேசிக்கிற ஒரு பிள்ளைகளா இருந்தோம்னா தேவனுடைய பசியை தீர்க்கணும், அதாவது தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற பிள்ளைகளா இருக்கணும். நம்ம உலகம் எங்கும் போக முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம பக்கத்து வீட்டுல உள்ளவங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கசன், இந்த மாதிரி நம்மளை சுற்றிலும் அநேகர் இருக்காங்க, இவர்கள்கிட்ட தேவனுடைய சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். ஏன்னா தேவனுடைய சத்தியம் மட்டும்தான் ஒரு மனுஷனை விடுதலையாக்கும். ஹலேலூயா. ரெண்டாவது காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நல்ல மீன்களா இருப்போம் என்றால் ஜனங்களுடைய பசியை நம்ம தீர்ப்போம். ஒன்றாவது தேவனுடைய பசி, ரெண்டாவது மனுஷனுடைய பசி. மனுஷனுடைய பசி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு 25வது அதிகாரம் இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்வாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், நான் தாகமா இருந்தேன், ஓகே, நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன், என்ன விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இப்படி பல காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப இது இந்த நாட்கள்ல ஜனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லாம இருக்காங்க, ஓகே, சமாதானம் இல்லாம இருக்காங்க, எத்தனையோ குடும்பத்துல பிரச்சனையோடு இருக்காங்க, இப்படி பல போராட்டங்கள்ல இருக்கிற ஜனங்கள் நம்மளே சுற்றிலும் இருக்காங்க. இவர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? இவர்களுக்கு ஒரு நல்ல, இவர்களோட பசியை தீர்க்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? ஓகே, அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க 40வது வசனத்துல சொல்றாரு, மிகவும் சிறியவராய் இருக்கிற என் சகோதரராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்ப whatever you are doing for the people, you are doing for God. அப்ப இன்றைக்கு இன்று நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவின் தாகத்தையும் நம்ம தீர்க்கணும், பசியை தீர்க்கணும், ரெண்டாவது மனுஷருடைய தேவைகளையும் நம்ம சந்திக்கணும். பெரிய அளவுக்கு போய் ஒருத்தனுக்கு லோன் கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை, நம்மனால முடிஞ்ச சிறு சிறு காரியங்களே இந்த சொசைட்டிக்காகவும், ஓகே, இட் கால்ஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு
நன்மையான காரியங்களை நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம செய்யணும். ஹாலேலூயா. இந்த ரெண்டு விஷயம் தான், இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க நிச்சயமாய் நல்ல மீன்களாய் இருக்கிறீங்க என்று அர்த்தம். நிச்சயமாய் தேவன் அவருடைய வருகையில உங்களையும் என்னையும் எடுத்துக்கொள்வார். நம்ம நல்ல மீன்களாய் இருந்தோம்னா, கெட்ட மீன்களாய் ஆகாத மீன்களாய் நம்ம இருப்போம் என்றால், நீங்க தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா மத்தேயு 13 அந்த மீனை தூக்கி எரிந்து போட்டுருவாங்க. அப்படின்னா நரகத்தில் அந்த மீன் நம்ம தள்ளப்பட்டுருவோம். ஸோ பி வெரி கேர்ஃபுல். ஓகே, பி அ குட் ஃபிஷ். காட் பிளஸ் யூ.